கோவையிலிருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த கார் திடீரென சாலையில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கோடை சீசன் தொடங்கிய நிலையில் நீலகிரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோவையிலிருந்து உதகைக்கு வந்த கார் ஒன்று கோத்தகிரி அருகே கைதலா பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. காரில் சென்ற 4 பேரும் உடனடியாக வெளியேறியதால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தகவலறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மின்சாதன பொருட்களை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. சென்னையிலிருந்து மின்சாதன பொருட்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூரு நோக்கி கண்டெய்னர் லாரி புறப்பட்டு சென்றது. ஆரணி அருகே இரும்பேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையோரம் இருந்த தனியார் கல்லூரியின் சுற்றுச்சுவர் மீது மோதி நின்றது. அப்போது மின்கம்பியில் உரசியதில் மின்கம்பி அறுந்து விழுந்தது. இதில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் சதீஷ் என்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றவர்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பழனி பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றோர் பலர் ஆங்காங்கே தங்கியுள்ள நிலையில் அவர்களை குறிவைத்து பணத்தை பறிக்கும் செயலில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் இருவரும் எக்குடியைச் சேர்ந்த ராமமூர்த்தி, காளிதாஸ் என்பதும் இவர்கள் மீது ஏற்கனவே ஆயக்குடி காவல் நிலையத்தில் அடிதடி வழிப்பறி போன்ற குற்ற வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் திரிபுரசுந்தரி முப்பிடாதி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் சித்திரை விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 19ஆம் தேதி முதல் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயம் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் ஆராதனை நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் அம்மன் தேரில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மன் அருள் பெற்றனர்.